நாமக்கல்லில் சிக்கிய கண்டெய்னர் லாருக்குள் கட்டுக்கட்டாக பணத்துடன் சொகுசு காரும் இருந்தது தற்போது அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய நாமக்கல் செய்தியாளர் ரவி. ரவி, தற்போது முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? அதாவது தேவப்பிரியன் அந்த கண்டெய்னர் லாரியை வந்து போலீசார் எடுத்து சென்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த கண்டெய்னர் லாரி எங்கிருந்து வந்தது, ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட பணமா வந்ததா அல்லது வேறு ஏதாவது பணம் வந்ததா, லாரியில் வந்தவர்கள் யார் என்பது குறித்த விசாரணையை சேலம் சரகட்டியே ஜுமா நேரில் பார்வையிட்டு வாகனத்தில் உடைக்கப்பட்டிருந்த பகுதிகளையும் விசாரணை செய்ய மேற்கொண்டு வருகிறார் தேவப்பிரியன். இதனால் வந்து சேலத்துல வந்து வர்ற வாகன போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டு சேலம் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் நிறுத்தப்பட்டு இந்த வாகனத்தில் உள்ள பொருட்கள் மட்டும் விசாரணைக்காக விசாரணை பணிபட்டு வருகிறது. இப்ப அங்க விசாரணையினப்ப அந்த லாரி ஓட்டுநரும் அங்க உள்ள இருந்தவங்ககிட்டயும் எது போன்ற ஆயுதங்கள் இருந்தது, ஏன் அவங்க நிக்காம வந்தாங்க அப்படின்ற தகவல் இருக்கா? அதாவது கண்டெய்னர் லாரியில் திருடப்பட்ட ஏடிஎம் மற்றும் பணங்கள் இருப்பதாகவும் கருதி அவர்கள் அதற்கு போலீசாருக்கு ஏற்கனவே வந்து வண்டியை வழிமறித்து தங்களை பிடித்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் வேகமாக ஓட்டி வந்ததாகவும் அந்த வண்டி வேகமாக ஓட்டி வரும்போது வாகன தடுப்புகளை போலீசார் முன்கூட்டிய தகவல் தெரிந்து வாகனத்தை நிறுத்துவதற்காக தடுப்பு தட்டிகள் நிறுத்தி வச்சிருந்தது. தடுப்பு தட்டிகளை நிறுத்தாமல் வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்தார்கள். அந்த சூழ்நிலையில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடிக்கும் போது அவர்கள் கற்களையும் மற்றும் ஆயுதங்களையும் தாக்கி பொதுமக்களையும் போலீசாரையும் தாக்க முற்பட்டன. உடனே போலீசார் அவர்களை நிறுத்திவிட்டு அவர்களை கைது செய்தார்கள் தேவப்பிரியன். இந்த சொகுசு வாகனம் அப்படின்றது அதுல பதிவெண் இருக்கிற மாதிரியும் தெரியல. அந்த லாரியுடைய பதிவெண் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கா? ஏன்னா ஏற்கனவே அண்டை மாநிலங்கள்ல அதிநவீன கட்டிங் மிஷினை பயன்படுத்தி தான் அந்த ஏடிஎம் மிஷின்களை முற்றிலுமாக துண்டித்து அந்த ஏடிஎம் மிஷின் எடுத்துட்டு போனாங்க அப்படின்றதான் முதற்கட்ட தகவலா ஏற்கனவே பதிவாகியிருந்தது. அது போன்ற உபகரணங்கள் ஏதாவது இருந்ததா ரவி? அதாவது கண்டெய்னர் லாரி பெரிய அளவு இருந்ததா முதல் போலீசாருடைய குறிக்கோள் அல்லாம கடைசியை வந்தப்பட்ட பணம் மற்றும் ஆட்களை மட்டும்தான் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிற. இனி அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு அந்த வாகனங்கள் அதாவது ஏடிஎம் மிஷினை உடைப்பதற்காக கொண்டு வந்த அதிநவீன வெல்டிங் மிஷின் உள்ளிட்டங்களை இனி உள்ளு கண்டெய்னர் லாரி முழுமையான சோதனை நடைபெற்ற பிறகே அதை பற்றிய விரிவான தகவல்களை தெரிவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேவப்பிரியன். ரவி, அந்த வாகனத்தை பார்க்கும்போது அது ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட ஒரு வாகனம் மாதிரி தெரியுது. ஒரு லாஜிஸ்டிக் நிறுவனத்துடைய வாகனம் முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுல ஒரு டிராக் பண்றது வாகன பதிவெண்ணை வச்சு ஏற்கனவே டோல்கேட் மூலமா கண்காணிப்பு மூலமா ஈஸியா ஏடிஎம் திருடர்கள் எங்க போறாங்க அப்படின்றத வாகனத்துடைய பதிவெண் வச்சு அந்த காரை டிராக் பண்ண முடியும். அந்த டிராக்கிங்ல இருந்து தப்பிப்பதற்காக தான் அந்த லாஜிஸ்டிக் வண்டியில அந்த காரை ஏற்றி தப்பிக்க முயன்றார்கள் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்ப எத்தனை பேர் கைது செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் இருக்கா? கண்டிப்பாக இப்போது லாரியில் வந்தவர்கள் ஆயுதங்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் வந்து இருவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கொண்டு வந்த பணம் வந்து பல கோடி இருப்பதால் அங்கிருக்கும் வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இந்த வேலையில் மட்டுமே பணம் என்னும் பணியில் ஈடுபட்டப்படுகிறார்கள் தேவப்பிரியன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரவி. அண்மை காலத்தில் தமிழ்நாடை சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம் மிஷின்கள் அதிநவீன கட்டிங் மிஷினை பயன்படுத்தி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதில் இருந்த பணம் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த கண்டெய்னர் இந்த ஏடிஎம் மிஷின்கள் கொள்ளையடித்தது என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரவி.